ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுயம்மா பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிவனார்த்தந்த வரமும் வியாசரின் மோகமும். நம்மளுக்கு ஒரு கதை கேட்கும்போது எப்படி 1000 சந்தேகம் வருதோ அதே மாதிரி தான் சௌனகாதி முனிவர்களுக்கும் நிறையா சந்தேகம் வருது. அவங்க வந்து சூத முனிவரை கேட்குறதுனால தான் சூத முனிவர் நம்மளுக்கு நிறையா கதை சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து சௌனகாதி முனிவர்கள் சூத முனிவர்கிட்ட கேட்குறாங்க, சரி சரி மதுகைடபரோட வதத்தை சொன்னீங்க, இப்போ வந்து சுகமகரிசி எப்படி பிறந்தார்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். உடனே சூத முனிவர் சொன்னாராம், வியாசர் வந்து மேருமலை சிகரத்துக்கு போய் நாரதர் சொன்ன மாதிரியே தேவியை நோக்கி தவம் இருந்தாராம். ஆனால் தேவியோட மாயையினால் தேவியை மறந்து போய் பரமசிவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் 100 ஆண்டு காலம் ஆயிடுச்சான், என்ன நம்மளுக்கு இன்னும் புத்திரனே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்புறமேட்டு தான் அவருக்கு ஞாபகம் வந்துதான், நம்ம வந்து தேவியை நினச்சி தானே தவம் இருந்தோம், ஆனால் இப்போ சிவனாரை துதிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தியே தவம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இமயமலை உச்சிக்கு போய் ரெண்டு பேரையும் நினச்சிக்கிட்டு தவம் இருந்தாராம். அவரோட தவத்தினால இந்த உலகத்தில் எல்லா இடமே தீஜுவாலை பரவியே தான். அதை பார்த்ததுமே இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான், இவர் வந்து இந்திர பதவிக்கு தான் போட்டி போட்டு தவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போய் சொன்னாரான். உடனே சிவபெருமான் வந்து முனிவர்களோட தவம் வந்து எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காது, அவர் வந்து ஒரு புத்திரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தவா இருக்காரு அப்படின்னாங்களாம். அப்புறமேட்டு சிவபெருமான் வியாசர் முன்னால் போய் தோன்றி உங்களை விருப்பப்படியே உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான், அதுவும் தேஜஸ் வாய்ந்தவனாகவும் ஞானியாகவும் புகழுடையவனாகவும் சாந்தனாகவும் சத்தியசீலனாகவும் விளங்கத்தக்க ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னாங்க. உடனே வியாசரும் வந்து அவரோட இடத்துக்கு வந்துட்டு சரி நம்ம வந்து ஒரு அக்னியை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கட்டையெல்லாம் கடைய தொடங்கினாராம். அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு தேவதை வந்தாங்களாம், கிளி ரூபத்தில் இருந்தாங்களாம். அந்த தேவதையை பார்த்த உடனே ஒருவேளை இது ஊர்வசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். அப்புறம் மறுபடியும் அவருக்கு இன்னொரு யோசனையும் வந்துதான், ஏற்கனவே ஊர்வசி வந்து புருவரவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை அவமானப்படுத்திட்டு போயிட்டான், அப்படியே நம்மளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். சௌனகாதி முனிவர்கள்லாம் சொன்னாங்களா, அந்த ஊர்வசி கதையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்வசி கதையை நாளைக்கு பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.